Hello children, good morning. How are you? How are you to all? We are fine. Okay. சரி இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பருவத்தை தொடங்க போறோம். இரண்டாவது பருவம் என்பது டம் 2. அத நாம தொடங்க போறோம் இன்னையில இருந்து. சரிங்களா? சரி ஓகே. இரண்டாம் பருவத்துல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ். தமிழ்ல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து உண்மையே உயர்வு. உண்மையே உயர்வுன்ற தலைப்பில் ஒரு கதை பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கதை பாடலை படிச்சுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு அதோட விளக்கத்தை சொல்கிறேன். சரிங்களா? உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார் ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். எடையும் குறைந்து போய்விடும். கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது. பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது. எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகம் ஆனது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும். ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றும் இல்லை வெற்றியே. ஓகேங்களா? சரி, இந்த கதையோட பாடல் இப்போ நம்ம பாடியாச்சு. இதுக்கான பொருள் நான் ஒன்று சொல்கிறேன். இது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான கதை. இது அற்புதமான கதை அப்படின்றது வந்து இதில் வந்து ரெண்டு விளக்கம் இருக்குது. அதாவது ரெண்டு தலைப்பு கூட சொல்லலாம். உண்மையே உயர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏமாற்றினால் கிடைக்கும் தண்டனை கூட சொல்லலாம். சரிங்களா? பாடலோட பொருள் பாருங்கள். இங்கே ஒரு ஆள் இருக்கார். இவர் என்ன பண்ணுவார்? இவர் தான் இந்த கழுதைக்கு உரிமையாளர். அதாவது இவர் கழுதையை வளர்க்குறவர். இவர் என்ன பண்ணுவார்னா தினமும் உப்பு மூட்டை உப்போட வியாபாரம் செய்கிறார் போல இருக்குது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுவார், உப்பு மூட்டையெல்லாம் தினமும் அந்த கழுதை மேலே ஏற்றிட்டு போய் ஏற்றிட்டு போவார். போகிற வழியில் ஓடை இருக்கும். அந்த ஓடையை கடந்து செல்லணும். கடந்து அந்த ஓடையை தாண்டி தான் இவர் போகணும். போயிட்டு அங்கே விற்றுட்டு வருவாரா இல்லை கொடுத்துட்டு வருவாரான்னு தெரியல. பட் உப்பு வியாபாரம் பண்ணுறாரு. அவர் போகிற பாதையில் வந்து அந்த ஓடை இருக்கும். ஓடைனா தெரியும் இல்லைங்களா? ஒரு அந்த தண்ணி நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த தண்ணி நின்றுட்டுருக்குற இடத்துக்கு பேர் தான் ஓடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை க்ராஸ் பண்ணி போனோம். அந்த ஓடையில் வந்து நம்ம நடந்து போகலாம். ரொம்ப ஆழமாலாம் இருக்காது. நம்ம நடந்து போகலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நடந்து போகிற அந்த போகும்போது இவர் என்ன பண்ணுவார்னா அந்த கழுதையும் அந்த ஓடையில் வந்து நடத்தி கூட்டிகிட்டு போவார். இந்த கழுதை என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் வந்து தெரியாமல் அந்த கழுதை மேலே இருக்கிற உப்பு மூட்டை வந்து தண்ணியில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த உப்பு மூட்டை விழுந்துட்ட பிறகு அதை எடுத்து மறுபடியும் கழுதை மேலே வைக்கிறாரு. வச்ச உடனே கழுதைக்கு என்ன ஆகுதுன்னா உப்பு மூட்டையோட வெயிட்டே இல்லாத மாதிரி தோணுது உப்புக்கு. அதாவது என்னடா இது, நம்ம இதுக்கு முன்னாடி இவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு, இப்போ வெயிட் இல்லையே. இப்போ தண்ணியில் விழுந்த உடனே அதோடய வெயிட் கம்மியாகிடும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கழுதை என்ன பண்ணுது, ரொம்ப சந்தோஷமாக அந்த பக்கம் கொண்டு போய் ஓடைக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருச்சு. விட்டுட்டு அப்புறம் இந்த விட்டுடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி டெய்லி நடக்குது. டெய்லி இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா உப்பு மூட்டை வந்து சுமக்க வச்சு கூப்பிட்டு வராரு. கரெக்டாக அந்த ஓடை வந்த உடனே இந்த கழுதை என்ன பண்ணிடுது, வேணும்னு தள்ளிடுது. ஃபஸ்ட்டு நாள் கழுதைக்கே தெரியாமல் தான் விழுந்தது. அடுத்தடுத்து இந்த வெயிட் கம்மியானோன்னு இந்த கழுதை நினச்சிருச்சு. அப்போ இந்த தண்ணியில் விழுந்தால் வெயிட் கம்மியாகிடும் போல இருக்குன்னு நினச்சி அடுத்த நாள் வேணும்னு போட்டுருது. மறுபடியும் அவர் தூக்கி வைக்கிறாரு. மறுபடியும் வெயிட் கம்மியாகுது. அதை எடுத்துகிட்டு போயிடுது. அதே மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. ஒரு நாள் இந்த வியாபாரி அதான் இந்த உரிமையாளர் என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சாரு, என்னடா இது கழுதை வேணும்னு தான் போடுதா, சரி சரி நம்ம இதுக்கு ஒரு வழி பண்ணலாம், ஒரு சரியான ஒரு பாடம் புகட்டலாம்னு நினச்சிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறது, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பஞ்சு மூட்டையை அது மேலே முதுகில் சுமக்க வச்சு கூப்பிட்டு வராரு. அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணுது, ஜாலியாக கழுதை வருது. சரி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி தண்ணியில் போட்ட உடனே வெயிட் கம்மியாகிடும், நம்ம தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு கழுதையும் கூடிய வருது. ஓடை வந்தவுடனே கரெக்டாக மறுபடியும் தள்ளி விட்டுறது. தள்ளி விட்டவுடனே பஞ்சு மூட்டை மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பஞ்சு மூட்டை எடுத்து மேலே வைக்கிறாரு கழுதை மேலே. அதை வச்சு எடுத்துகிட்டு போகும்போது இந்த தடவை என்ன ஆகுதுன்னா அந்த கழுதை மேலே வெயிட் ரொம்ப அதிகமாகிடுது. ஏன்னா பஞ்சு வந்து தண்ணியில் நனைஞ்சால் வெயிட் ஆகிடும் இல்லையா, உப்பு வந்து தண்ணியில் நனைஞ்சால் கரைஞ்சிடும். ஸோ கரைஞ்சால் அதோட உப்போட அளவு கம்மியாகிடும், வெயிட்டும் கம்மியாக இருக்கும். ஆனால் பஞ்சு அப்படி கிடையாது. பஞ்சு வந்து காஞ்சு சுமக்கிட்டு இருக்கும். பஞ்சு பஞ்சாக இருக்கும் பொழுது நமக்கு வெயிட் தெரியாது. அதுவே தண்ணியில் போட்டு நினச்சிட்ட பிறகு அது வெயிட் அதிகமாகிடும்.
அது மாதிரி அந்த கழுதைக்கு அது புரியாமல் அது என்ன பண்ணுது, என்னடா அது எப்போவுமே நம்ம போடுற மாதிரி தான் இன்றைக்கி தண்ணியில் போட்டோம், எப்போவுமே தண்ணியில் போட்டோன்னே வெயிட் கம்மியாகும், ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு வெயிட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு எப்படி எப்படியோ தூக்கிட்டு வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால் தூக்க முடியல, அது ரொம்ப அழுது வருந்தி நிற்கிது. அப்புறமா தான் என்ன பண்ணுறாரு, அப்புறம் ஏமா அதுக்கப்புறம் தான் அதுக்கு புரியுது என்னடா இது நம்ம இப்படி பண்ண. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு யோசிக்குது, நாம் வந்து நம்ம உரிமையாளர் நம்ம ஏமாற்ற நினச்சோம், ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம், நாமளே ஏமாந்து நிற்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது, உண்மையான உழைப்பு தான் நமக்கு என்ன வரும், உயர்வை தரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறை உணர்ந்து கழுதை வருந்தது. ஓகேங்களா சில்ட்ரன், சரி இதுதான் இந்த பாடத்தோட பாடலோட பொருள் சரிங்களா. சரி வேணா நான் பாடல் நான் மறுபடியும் பாடுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் கவனிங்க நல்லா சரிங்களா. உப்பு மூட்டை சுமந்து தான் கழுதை ஒன்று வந்தது, ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது, உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது, நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றிய உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார், உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார், ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும், எடையும் குறைந்து போய்விடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது, பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார், ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது, எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது, உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார், கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும், ஏய்த்து பிழைக்க நேரினால் என்றுமில்லை வெற்றியே. அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே சில்ட்ரன், இந்த கதையோட பாடலை நான் உங்களுக்கு பாடி காமிச்சிட்டேன், பொருளும் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை நல்லா கவனித்து இதுக்கான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா. சரியான விடையை தெரிவு செய்வோமா. சுமந்து இச்சொல்லின் பொருள், இச்சொல்லோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாங்கி, சுமந்துனா தாங்கி செல்வது. வேண்டும் என்ற இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று, அதாவது மே வந்து என்னவா மாறும்னா இம்மு கூட்டல் ஏவா மாறிடும், ஸோ வேண்டும் கூட்டல் என்று. நினைத்தது இச்சொல்லிற்குரிய எதிர்ச்சொல், நினைத்தது அதோட எதிர்ச்சொல் என்ன பார்த்தீங்கன்னா மறந்தது சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா. வந்தது விழுந்தது ஓகேங்களா. இதே மாதிரி வேறு தது ததில் முடியுது இல்லைங்களா, அதே மாதிரி வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, போனது சென்றது, சாரி போனது சென்றது வராது, வேறு என்ன போடலாம் நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விழுந்தது கரைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க, இது எழுதலாம் விழுந்தது கரைந்தது, தது ததில் முடியுது. இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சொற்கள் கூட நம்ம எழுதலாம், தள்ளிடும் போய்விடும், டும் டும்னு முடியுது ஓகேங்களா. சரி இப்போ பாருங்கள் அடுத்தது, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, சிறு வட்டத்தில் உள்ள எழுத்துக்கள் முடியும் சொல் உருவாக்குக. அதாவது சிறு வட்டம்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிறு வட்டம்னா இதுதான் சிறு வட்டம், இதில் டை டைன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கூவை, இந்த கூவை எடுத்துட்டு இந்த கூ போட்டு இந்த டையை எடுத்துட்டிங்கன்னா குடை. அதே மாதிரி குடை, அதே மாதிரி தா எடுத்துகிட்டு போ, இந்த டை சேர்த்திங்கன்னா தடை, அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களாக சேர்த்திங்கன்னா உடை ஓடை எடை கடைன்னு வரும் சரிங்களா. படக்குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா. படக்குறியீடுகள் என்னென்ன பாருங்கள், இங்கே ஒரு இங்கே அஞ்சு ஆறு கொடுத்துருக்காங்க, ஆறு ஒன்று வந்து சிரிக்கிற மாதிரி, ஒன்று வந்து கோபமாக இருக்கிற மாதிரி, ஒன்று அழுகிற மாதிரி, ஒன்றா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த படக்குறியீடுகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சொற்களை உருவாக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புன்னகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பூ இன்னகை புன்னகை சரிங்களா. அதே மாதிரி ரெண்டாவது நம்ம என்ன எழுதலாம், அழுகை கூட எழுதலாம், அழுகை அழுகை அப்படின்னு எழுதலாம் சரிங்களா. இந்த மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு அதாவது பாவனை முகபாவனையோட அந்த பொம்மை இருக்குங்களா ஸ்மைலி பொம்மை, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இந்த மாதிரி நீங்கள் யோசித்து இந்த சொற்களை அமைச்சு நீங்கள் எழுதலாம் சரிங்களா. அதை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீண்டும் மீண்டும் சொல்லலாமா. கூவுற கோழி கொக்கரை கோழி, அதாவது இது வந்து ஒரு விளையாட்டாக சொல்லணும், விளையாட்டு நம்ம வந்து வார்த்தை வந்து பிறழாமல் நம்ம பேசுகிறது சரிங்களா. அதாவது மிஸ்டேக் இல்லாமல் நம்ம இப்போ நம்ம பேசும்போது சில தமிழ் எழுத்துக்கள் வந்து நம்ம கண்டினியூவாக நம்ம பேசும்போது நம்ம வார்த்தை வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் தடுமாறும். ஸோ அந்த மாதிரி தடுமாறாமல் இருக்கிறதுக்காகவும், சில பேருக்கு பேசும்போது எப்போவுமே தடுமாறி தடுமாறி கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கும் இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி.
ஒரு அதாவது ரிப்பீட்டடாக வார்த்தைகள் நம்ம சொல்லும் ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது நமக்கு வந்து தப்பு இல்லாமல் பேச முடியும். அதாவது டங் ட்விஸ்டர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழை வந்து வார்த்தை வந்து பிறழாமல் சொல்கிறது. அது கூவுற கோழி கொக்கரை கோழி, கொக்கரை கோழி கொழு கொழு கோழி, கொழு கொழு கோழி கொத்துற கோழி. மறுபடியும் சொல்லாமா, கூவுற கோழி கொக்கரை கோழி, கொக்கரை கோழி கொழு கொழு கோழி, கொழு கொழு கோழி கொத்துற கோழி. அடுத்தது இங்கே பாருங்கள், தோணி மேலே கோணி, கோணி மேலே அணில், அணில் கையில் கனி. தோணி மேலே கோணி, கோணி மேலே அணில், அணில் கையில் கனி. இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய மிஸ்டேக் ஆகும். யார் மிஸ்டேக் இல்லாமல் சொல்கிறாங்களோ அவங்க வின் பண்ணுற மாதிரி ஒரு கேம் மாதிரி வச்சு விளையாடலாம், சரிங்களா சில்ட்ரன்? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பாடங்களை நல்லா கவனிச்சுட்டு இதுக்கான எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா சில்ட்ரன்? நன்றி, வணக்கம்.